சொல்லுங்க உங்க பேர் என்னன்னு. என் பேர் விநாயகம். ஆந்திர மாநிலம் புத்தூர்ல இருக்கிறேன். சித்தூர் டிஸ்ட்ரிக்ட், பாலாஜி டிஸ்ட்ரிக்ட். இப்போ இந்த நெசவாளிகள் அப்படின்னாலே ஒரு மதிப்பு இருக்கா மதிப்பு இல்லைன்னா? நெசவாளிக்கு மதிப்பு கிடையாது. நெசவுக்கு குடுக்கறவங்களுக்கும் மதிப்பு இல்லை. இப்போ கடைகிறதுன்னு போய் போடும் போது கூட துணிய துணியா மதிக்கிறது கிடையாது. கடைக்கு போய் வாங்கும் போது மட்டும் கஸ்டமர் கிட்ட டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க காசு. எங்க கிட்ட இவ்வளவு வேலை போவாது, அவ்வளவு வேலை போவாது. நாங்க ஒரு மீட்டர் 45 ரூபாய்க்கு கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி துணியை. சுடிதருக்கான மெட்டீரியல் கொடுக்கும் போது கடையில போய் பார்த்தா அந்த அதே ட்ரெஸ் 600 ரூபாய் விற்கிறாங்க, 500 ரூபாய் விற்கிறாங்க ஒரு செட்டு. இப்போ இதுல வந்து இப்ப எவ்வளவு இதுல முதலீடு எவ்வளவு போட்டிருக்கீங்க? முதலீடுன்னா ஒரு தறியோடைய வேற ரேட்டு இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் ஒரு தறி. அதுக்கு தேவைப்படுற சாமான வேற சாமான் எல்லாம் சேர்த்து வாங்கும் போது, நாடா தார் மிஷினு வேற சாமான் எல்லாம் வாங்கும் போது அது ஒரு 20-25 ரூபாய் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து வேலை செய்யணும்னா 6 தறி வேலை செய்யறா மட்டும்தான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூலி அவங்களுக்கு வரும். 6 தறி போனான்னா இன்னைக்கு முதலீடு எவ்வளவு ஆச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க நீங்களே. இப்போ நீங்க வச்சிருக்கிறது அட்வான்ஸ் விஷயமா? எங்களுக்கு சாதாரணதான், எங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கிடையாது. இது வந்து பழைய மாடல் தான். இன்னைக்கு அட்வான்ஸ்னா ரேப்பியர்ல மூணு சொல்லுவாங்க, ரேப்பியர்ல பல அது லட்சங்கள்ல போவோம், 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் ஒரு தறி. முன்னாடி மேனுவல் கைத்தறி. ஆமா, கைத்தறி இப்போ யாரா வச்சிருக்காங்களா? கைத்தறின்றது இல்ல, போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. கைத்தறி சொல்லிக்கிற மாதிரி பாக்கணும்னா ஒரு காஞ்சிபுரம், சின்னாலம்பட்டு அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. கம்மியா தான் இருக்கு. இப்போ அடுத்த ஜெனரேஷன் நெசவு தொழில பண்றதுக்கு முன் வர்றாங்களா இல்லையா? விருப்பப்படல, விருப்பப்படல. ஏன்னா ரெகுலரா எங்களுக்கு வேலை கொடுக்க முடியல. எங்களுக்கு பாவு நூல் கொடுக்கறதும் சரியா கொடுக்கறது கிடையாது. நூல் விலை ஏற்றம் ஏற்கும் அதிகமா இருக்குது. நூல் வேற அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு திருப்பி அதை விக்கணும்னா அவங்களால துணி விக்க முடியல. கம்மி ரேட்டுக்கு தான் விக்க முடியுது. நஷ்டப்படுறாங்க. நஷ்டத்துக்கு ஏன் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறாங்க. இது மத்தியில கரண்ட் சார்ஜ் வேற ஏறி போச்சு. இப்போ நீங்க 6 தறி போட்டிருக்கீங்க. ஆமா, 6 தறியில உங்களுக்கு செலவுகள் எல்லாம் போக லாபம்னா எவ்வளவுதான் வரும் ஒரு மாசத்துக்கு? ஒரு மாசத்துக்கு இப்ப இருக்கிற எங்களுக்கு இருக்கிற கரண்ட் சார்ஜுக்கு இதுக்கு அதுக்கு எல்லாம் போட்டு பார்த்தோம்னா 6 தறிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் வரதே கஷ்டம். இப்போ சொந்தமா வேலைக்காரை வச்சு வேலை செய்து அவ்வளவுதான் வரும். சொந்தமா செய்துக்கினா எங்களுக்கு அந்த கூலி கட்டுப்படி ஆகும், வரணும், அவ்வளவுதான் வரும், வேற எதுவும் வராது. இப்போ சில நேரத்துல ஏன்டா இந்த தொழில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டது உண்டா? ஒரு சில நேரத்துல வருத்தப்படுவோம், இந்த மாதிரி வந்துச்சே நம்ம நிலவரம்னு சொல்லிட்டு அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். பட் இதுவரையும் யாரும் செய்யல. சப்சிடின்றாங்க, இப்ப வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க, நெசவாளிகளுக்கு உண்டா? நெசவாளிக்கு எந்த சப்சிடியும் கிடையாது. இதுக்கு முன்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருந்தாங்க, ஒன்றிய அரசுல இருந்து சில சப்சிடிங்க, அந்த சப்சிடி எல்லாம் கூட எடுத்துட்டாங்க. சப்சிடி வந்து பெரிய பெரிய தொழிலதிபருக்கு மட்டுமே கொடுக்குறாங்க, எங்களை மாதிரி சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. சிறு குறுன்றாங்க இல்லவா, அந்த மாதிரி சிறு தொழில் குறு தொழில் பண்றவங்களுக்கு சப்சிடின்றதே இல்ல. இப்ப போச்சு, சப்சிடி வாங்கறதுக்கும் எங்களால முடியல. இப்போ ஏதாவது ரிப்பேர் ஆகி போச்சுன்னா ஒரு மெக்கானிக்க கூப்பிட்டா எவ்வளவு குறைஞ்ச செலவாகும்? குறைஞ்சபட்சம் 250 ரூபாய் கேட்பாங்க. ஒரு முறை வந்து என்ன வேலை செய்துட்டு போனாங்க, அதாவது சின்ன வேலையில நாங்களே செய்திருக்கோம், அதுக்கெல்லாம் கூலி கணக்கு போட முடியாது. லேபர் என்னும் போது 250 ரூபாய். ஆமா, பொருள் இல்லாம. ஆமா, இப்ப மெயின்டெனன்ஸ்ன்றது பாத்துட்டே இருக்கணுமா? கண்டிப்பா கண்டிப்பா, வாரம் ஒரு முறை சுத்தமா தொடச்சு எண்ணெய் விட்டுக்கணும். அந்த எண்ணெய் இதுக்கு முன்ன இருந்த ரேட்டுக்கும் இப்ப ரேட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. முன்ன வந்து 180-200 ரூபாயில எண்ணெய் கிடைக்கும் ஆயில். இப்ப லோக்கல் ஆயில் தான் வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இருக்குது. நாங்க ரீகண்டிஷன் ஆயில்ன்றாங்கல்ல, பழைய நாள் அந்த மாதிரி ஆயில் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி ஆயில் தான் யூஸ் பண்றோம். இப்போ ரீகண்டிஷன் ஆயில், கிரீஸ் மிக்ஸ் பண்ண ஆயில் தான் யூஸ் பண்றோம். மிஷின் காலையில எத்தனை மணிக்கு ஓட்ட ஆரம்பிப்பீங்க, எத்தனை மணிக்கு ஆப் பண்ணுவீங்க? காலையில 6 மணிக்கு வந்து வேலையை ஆரம்பிப்போம், நைட்டு 8-9 வரையும் வேலை செய்வோம். இந்த சவுண்ட் கேட்கும் போது சில நேரத்துல தூக்கம் வருமா வராதா? சவுண்ட் எங்களுக்கு சவுண்ட் வரலன்னா தான் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆமா, சவுண்ட் இருந்தா தான் தூக்கம் வருது. இப்ப பழகிடுச்சு எங்களுக்கு. நெசவாளிகள் பொறுத்தவரையில எந்த மாவட்டத்துல அதிகமா இருக்காங்க தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல சேலம் சைடு தான் அதிகமா இருப்பாங்க. ஈரோடு, சேலம், திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், அந்த இடத்துலயே தொழில் நசிஞ்சு போச்சு. இப்போ அட்வான்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் ஆயி போச்சு மிஷின் எல்லாம். ஆமா, இப்போ அந்த மாதிரி அட்வான்ஸ் மிஷின் இந்த தொழில வரலையா?
வந்திருக்குது, நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. முதலீடு ரொம்ப அதிகம். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மிஷின் கொண்டு வந்து வைக்கிறதுக்கே இடம் கிடையாது. எடுத்துன்னு போனோம்னாக்கா 8 அடி இடம் இருக்கணும் சந்தை எடுத்துன்னு போறதுக்கு. எங்க வீட்டுலாம் சந்தை கிடையாது, நாங்க என்ன பண்ண முடியும்? 3 அடி சந்தையில எடுத்துன்னு போனா எடுத்துன்னு போக முடியாது, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப இந்த ஊர் பொறுத்தவரையில எவ்வளவு பேர் இருக்காங்க நெசவாளிகள்? குறைஞ்சிட்டாங்க, முன்னாடி நிறைய இருந்தாங்க, ஒரு 1000 பேருக்கு மேல இருந்தாங்க, இப்ப ஒரு 300-350 பேர் இருந்தா பெரிய விஷயம். இப்போ நிறைய மக்கள் சொல்றது ஒரு குற்றச்சாட்டு, அரசாங்கம் வந்து உங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்து ஒரு ஊக்கப்படுத்துறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது முழுக்க முழுக்க உண்மை, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் அரசாங்கத்துல இருந்து வர்றது கிடையாது. இப்போ சில நேரத்துல வந்து இந்த உங்களுக்கு நீங்க ஒருத்தர்கள் கொடுப்பீங்கல்ல மளிகை, ஆமா, மொத்தமா வாங்கி கொடுக்கறவங்க, அவங்களெல்லாம் உங்களை கூப்பிட்டு ஏதாவது ஊக்கப்படுத்துறது, பரிசு கொடுக்கறது எல்லாம் உண்டா? பரிசு எல்லாம் எதுவும் கிடையாது, நாங்க தான் எங்க கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நாங்க போனஸ் கொடுக்கணும், தீபாவளிக்கு பொங்கலுக்கு போனஸ் கொடுப்போம், துணி கொடுப்போம் அவங்களுக்கு. எங்களுக்கு வந்து எந்த விதமான போனஸும் எந்த விதமான சலுகைகளும் யாருகிட்ட இருந்தும் வர்றது கிடையாது. சில நேரத்துல அடிபடுறதெல்லாம் உண்டா இதுல? நாடா எகிருச்சுன்னா வந்து மால் மேல விடும், கன்னத்து மேல போடும், போடும், அது மாதிரி பட்டு அடிபட்டுச்சுன்னா 3 நாள் வேலைக்கு போக முடியாது, 2 நாள் வேலை செய்ய முடியாது. கை காலெல்லாம் மாட்டிக்கிறது உண்டா? அது நம்ம ரொம்ப அஜாக்கிரதையா இருந்தா அந்த மாதிரி நடக்கலாம், அந்த மாதிரி இப்ப யாருக்கும் செய்யறது இல்ல. பெல்ட்ல மாட்டுறது அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, இப்ப அந்த மாதிரி நடக்கிறது இல்ல. வேலைக்கு வரும்போதே அவங்களுக்கு முன்னேற்பாடு எல்லாம் சொல்லிடுவோம், நாங்க எப்படிலாம் நடந்துக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வேலைக்கே சேர்ப்போம். இப்ப லேடிஸ் பார்த்தேன், ஒரு அம்மாவை, ஆமா, இப்ப லேடிஸ் இதை மெயின்டைன் பண்றாங்களா? செய்யறாங்க. இப்போ அடுத்த ஜெனரேஷன்ல இந்த வேலைக்கு வாப்பா அப்படின்னா ஒரு மாதிரியா பாக்குறாங்களா, இல்ல துணிஞ்சு வர்றாங்க? எங்க பையனே வரல, என் பையனே இந்த வேலை செய்யறதுக்கு விருப்பப்படல, நான் படிச்சுட்டு வேலைக்கு தான் போகணும், வேலைக்கு போயிட்டான். ரொம்ப கஷ்டமான வேலைதான், கஷ்டமான வேலைதான். இந்த துறை வந்து கொஞ்சம் நலிவடைஞ்சுகிட்டு தான் இருக்கு, ரொம்ப நலிவடைஞ்சது. இத பாக்குற அரசாங்கம் என்ன பண்ணா கரெக்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு எங்களுக்கு தேவைப்படுற சலுகைகள் எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப நெசவாளர்களுக்குன்னு சங்கங்கள்லாம் உண்டா? சங்கங்கள் இருக்குது, அந்த சங்கம் மட்டுமே இருக்குது, அளவுலதான் இருக்குது, செயல்பாட்டுல ரொம்ப கம்மியா இருக்குது. பேருக்கு மட்டும்தான்? பேருக்கு தான் இருக்குது. இவங்க யாரும் தட்டி கேட்கறது கிடையாது? தட்டி கேட்க முடியல, ஏதாவது பேசணும்னா அடுத்து பாவ நூல் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்ப இந்த ஊர்ல எவ்வளவு பேரு உங்களை மாதிரி நெசவாளர்கள் இருப்பாங்க? ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. 300 பேர், 300 பேருக்கும் வேலை கிடைக்குமா, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி கிடைக்குமா? வேலை இருக்குது, கூலி இல்ல. கூலி கொடுக்கறதே 2 மாசத்துக்கு ஒரு முறை கூலி கொடுப்பாங்க, அது முழுசா கணக்கு பார்த்து கொடுப்பாங்களா கிடையாது. 1 மாசத்துக்கு ஒரு முறையும் கூலி கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல வார வாரம் கூலி கொடுக்குறாங்க, கொடுக்குற இடத்துல கூலி கம்மியா இருக்கும். இத வண்டியில வச்சுட்டு போகும்போது சில நேரத்துல வண்டி தடுமாறி வீழ்ந்தவங்களா இருக்காங்க? வீழ்ந்து விபத்து ஏற்பட்டு ஒரு சிலர் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்குது, ஒரு சிலருக்கு கை கால் ஊனம் ஏற்பட்டிருக்குது. ரொம்ப வெயிட்டா இருக்குமா அது? வெயிட் தாங்க, எடுத்துன்னு போற பீஸ் வண்டியில கட்டி எடுத்துன்னு போனோம்னா ஒரு 80-90 கிலோ அப்படி வேற வெயிட் வரும். இப்ப நீங்க தயார் பண்ணி கொடுக்குற அந்த டிரெஸ் எல்லாம் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகுது? எல்லா இடத்துல எல்லா தரப்பு மக்களும் உபயோகப்படுத்துறாங்க, மேல் தரத்துல இருந்து கீழ் தரப்பு மக்கள் வரையும் உபயோகப்படுத்துறாங்க. உங்க பேர், உங்க செல் நம்பர் சொல்லுங்க. என் பேர் விநாயகம், ஆந்திர மாநிலம் புத்தூர். செல் நம்பர்? செல் நம்பர் 9700414585. கருணாகரனுங்க, புத்தூர். நான் புத்தூர், ஆந்திர பிரதேஷ். நெசவாளர் குடும்பத்துல இன்னைக்கு எனக்கு வயசு வந்து 56. 12 வயசுல இந்த தொழிலுக்கு வந்தோம். அது லைட்டா பாலிடிக்ஸ் கூட பார்த்தங்க, அது சர்வீஸ்க்காக போனோம். முனிசிபல் சேர்மன் வரைக்கும் போயிட்டு வெளியில வந்துட்டோம். இப்ப கூட பாலிடிக்ஸ் பண்றோம், சர்வீஸ் மோட்டிவ் இருந்தா பண்றோம், சொந்த வேலைக்காக நாங்க அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. இப்ப நெசவாளிகளுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களா இல்லையா? நெசவாளர்களுக்கு விவரம் தெரியாதவன் பொண்ணு கொடுக்க மாட்டான், விவரம் தெரிஞ்சவன் பொண்ணு கொடுப்பான், அதுல ஒண்ணு டவுட்டே கிடையாது. இல்ல, அது வந்து ஒரு எப்படி கௌரவமா பார்க்கப்படுகிறதா, இல்ல வந்து ஒரு 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 தொலைநோக்கு பார்வையில பார்க்கப்படுது? இன்னைக்கு கால சூழ்நிலை இது என்னமோ தீண்டத்தகாத தொழில் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க, இதுதான் உண்மை. ஆனா எங்களெல்லாம் கேட்டீங்கன்னா இதுதான் கடவுள். எங்களுக்கு சில நேரத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த தொழில் வந்து நலிவடைந்த தொழில்னு, அதுல நெசவு தொழிலும் ஒண்ணா? அது நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏத்துக்க மாட்டேங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டிமாண்ட் இருக்குது,
அதாவதுங்க நம்ம கையால் ஆகாம நம்ம தொழில நம்மளே கெடுத்துக்கிறோம். ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நாராயணத்துல பாத்தீங்களா சுடிதார் ஹோ ஹோன்னு போச்சுங்க. இவங்க காம்படிஷனுக்காக தரத்தை குறைச்சிட்டாங்க. முதல்ல எந்த தரத்தை குறைச்சாங்க, சாயக்காரன் தலைமையில கை வச்சாங்க. அவன் என்ன பண்ணான், பத்து ரூபா குறைச்சு தொடிசாயம் போட ஆரம்பிச்சிட்டான். இது வந்து இந்தியா ஃபுல்லா டொமஸ்டிக்ல போச்சு. அவங்க ஒரு 300, 400 இல்ல 500 கொடுத்து ஒரு ட்ரெஸ் எடுத்தா அவங்க வேற துணிகளுக்கெல்லாம் இந்த கலர் ஒட்ட ஆரம்பிச்சு. இந்த சூழ்நிலையில நானா இருந்தா கூட எடுக்க மாட்டேன். இப்ப நம்ம கடையில பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க சொந்த கறியில தயாரானதுதான். இது எல்லாமே காம்பாக்ட் சொந்த தயாரிப்பு. எங்க கிட்ட 250 ரூபாயில இருந்து 650 ரூபாய் வரைக்கும் சேலை இருக்கு. ஒரு சேலை கூட சாயம் போகாது. இப்ப இந்த அந்த குவாலிட்டி கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க? இல்ல இல்லைங்க, நாங்க வந்து ஜாப் ஒர்க் தான் பண்ணுவோம். சாயம் போச்சுன்னா பாத்திக்கு மறுபடியும் ஒர்க் கொடுக்க மாட்டோம். இப்ப இந்த சேலை எல்லாம் எங்க போற சேலைன்னு? இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியலுங்க. அது எல்லாமே வெங்கடிக்கீரில தான் டை அண்டை ஆச்சு. ஜாப் ஒர்க் தான், ஆனா கலர் போகாது. இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு அவங்க கையில கொடுத்துருவீங்க, அவங்க பிராண்ட் போட்டு கறியில காடா ஃபேப்ரிக்கா தயாராகி நம்ம வீட்டுல ப்ளீச் ஆயிட்டு ஃபேப்ரிக் போயிடுச்சு. இப்ப இது வந்து ஃபேக்டரிக்கு போயிடும். டைரக்டா ஃபேக்டரிக்கு எல்லாம் போகாதுங்க, கஸ்டமர் கிட்ட டைரக்டா போயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த ஜவுளி கடையும் இல்லைங்க. நாங்க இது வரைக்கும் எந்த ஜவுளி கடைக்கு கடன் எல்லாம் அனுப்பிச்ச பழக்கமே இல்ல. எல்லாம் எங்க வீட்டான வந்து காசு கொடுத்து கொண்டு போக வேண்டியதுதான். இப்போ இது இங்க வாங்கி அவங்க கிரெடிட் வச்சுட்டு வித்துக்கலாம் வெளியில. சின்ன சின்ன வியாபாரிங்க நிறைய எங்களுக்கு. இது தலைமட்ட வியாபாரம் இல்ல, அவங்கதான் எங்களுக்கு அதிகம். இப்போ இந்த நீங்க ஒரு அமைப்புல இருக்கீங்கல்ல, இந்த அமைப்பு மூலம் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கும் போது டைரக்டா அதுக்கு உண்டான விஷயங்கள் பதிலுக்கு கிடைக்குதா கிடைக்குது இல்லையா எப்படின்னு? நான் ஆக்சுவலா வந்துட்டு லாஸ்ட் டைம் இருக்கும் போதே நம்ம நெசவாளர்களுக்கு இலவச சீருடை எல்லாம் கொண்டு வரணும் பிளான் பண்ணுங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை புரிய அதிகாரிகளாக தான் அதை கெடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேட்லயுமே எல்லாரும் மக்கள் திட்டுறது யாருன்னா அரசியல்வாதிகள். அரசியல்வாதி கிட்ட எந்த மிஸ்டேக் இல்லைங்க, அதிகாரிகள் தான். அதிகாரிகள் தான் எல்லா துறையிலும் போனீங்கன்னா அதிகாரிகள் நல்ல படிப்பு படிச்சுட்டு நம்ம காசை சாப்பிட்டுட்டு நம்மளுக்கே நம்ம எல்லாம் கூலிக்காரனாவே இருக்கணும்ன்றது அவனுடைய கோரிக்கை. அதுக்கு உண்டான நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்றது இவங்க தானே. அதாவது வந்து ஒரு சிஎம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒன்னு பண்ணா நெசவாளருக்கு டைரக்டா கொடுத்தா நல்லா இருக்குன்னா, சார் சார் இது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் சார், இதனால கைத்தறி நெசவாளர்கள் அவங்களுக்கு நேர் எதிர்ப்பா போயிடுவாங்க. என்னமோ இவங்க கைத்தறி டைரக்டா தயார் பண்ண மாதிரி மொத்தம் எங்க ஆந்திராவில் தான் தமிழ்நாட்டு சாலைக்கு மொத்தம் தயாராகுது. தமிழ்நாடு மொத்தம் தயாராகுது. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, நாங்க அதை வந்து அப்ப ஜெயலலிதா சேலன்னு சொல்லுவோங்க. அதனுடைய தயாரிப்புல கவர்மெண்ட்டுக்கு 300 ரூபாய் 250 ரூபாய் குறை இல்லாம இருக்கும். எங்க கையில கொடுத்தீங்கன்னா 8 லட்சம் சேலை ஒன்னாலும் நான் 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படின்னா அதிகாரிங்க எவ்வளவு திருட்டு வேலை பண்றாங்கன்னு பாத்துங்க. இப்ப ரேஷன் கடையில கொடுக்குற பொருள்லாம் எந்த ரேஷன் கடைக்காரனுக்கும் போறது இல்லைங்க, மொத்தம் அதிகாரிங்க லட்சம் கணக்குல வித்துறாங்க. நல்ல விலைக்கு வித்தா கூட சந்தோஷப்படுவோங்க. 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு உங்க சேலை கிடைக்குது, அது நீ தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு அரசாங்கத்துக்கு 300 ரூபாய் செலவு. இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமாண்ணா தெரியாது, கைத்தறி அமைச்சருக்கு தெரியுமாண்ணா தெரியாது, அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும். கைத்தறி அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமா, அவர் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட உங்களை மாதிரி அமைப்புகள் கிட்ட ஆலோசனை பண்றது கூப்பிடுறது கோரிக்கை வைக்கிறது இந்த மாதிரி எதுவும் இல்லை அவங்களுக்கு. அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க, இது பத்தியே தெரியாது. தெரியாது எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குன்னு கண்டிப்பா தெரியாது. மக்கள் கிட்ட காசு வாங்கி ஓட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கிறோம், மக்களும் அப்படியேதான் இருக்கிறோம். நம்ம இத பாக்குறவங்க நெசவு தொழில வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம நெசவு தொழிலுங்க கைத்தறி ஆகட்டும் பவுர்லம் ஆகட்டும் நிறைய இருக்குதுங்க. உதாரணத்துக்கு சொல்ல போன பள்ளி சீருடைகள் மொத்தம் இருக்குது, மொத்தமே பவுர்லம் கொடுக்கலாம். ஒரு சில கோயில்ல வேஷ்டி டவல் எல்லாம் கொடுப்பாங்க, போய் பாருங்க. ஓம் சிவாய நம்ம அந்த மதத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பேருங்க இருக்கும், அதெல்லாம் கைத்தறி கொடுக்கலாம்.
ஏன்னா போர்டர்ல பேர் வச்சு அவனுக்கு கூலி வர மாதிரியே கொடுக்கலாம். எங்க ஆந்திரால பாத்தீங்கன்னா திருமலா திருப்பதி திருமலா தேவஸ்தானத்துல கல்யாண உற்சவத்துக்கு போன டவுலு ஒண்ணு ஜாக்கெட் எல்லாம் கொடுப்பாங்க. அதுல ஓம் நம சிவாயான்னு இருக்கும், நாமம் இருக்கும், சங்கு சக்கரம் மூணு இருக்கும். எல்லாமே வந்து மொத்த வியாபாரி தான் தயார் பண்ணிக்கிறான். இதெல்லாம் கைத்தறி கொடுக்கணும். ஆக்சுவலா கைத்தறி நெசவால கண்டிப்பாவும் இதை வரவேற்பான். விவசாயி தற்கொலை மாதிரி நெசவாளர்கள் தற்கொலையும் நடப்புறது உண்டா? சார் விவசாயி தற்கொலை பத்தி எனக்கு தெரியாதுங்க. நெசவாளர் தற்கொலைன்றதெல்லாம் இல்லைங்க. இது வந்து கடன் சுமை அதிகமா சுமை அது எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது தாங்க. இது நெசவாளர் வந்து நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா எத்தனையோ அசல் இன்னைக்கெல்லாம் தொழில் வந்து கூலியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. நெசவு தொழில் தவிர மற்ற தொழில் எல்லாம் நெசவு தொழில வந்து பாதி கூலி தான் வருது. மற்ற தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களோட பாக்குறோங்க. இத பார்க்கக்கூடிய அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் முதலமைச்சர் பார்வைக்கு நான் கொண்டு போறேன். என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? ஒண்ணு வேலைங்க, என்னை கூப்பிட்டு ஒரே ஒரு கரெக்டா 30 நாள் நான் சொல்ற வேலை அந்த அதிகாரிகளை ஓரமா வச்சுட்டு நான் சொல்ற வேலை செஞ்சா மு க ஸ்டாலின் போட்டோ ஒவ்வொரு நெசவாளர் வீட்லயும் இருக்கும். உங்களுடைய எல்லா ஒரு அரசியல்வாதி நினைக்கிறது என்ன தெரியுங்களா? தான் பெயர் நிலைச்சு நிக்கணும் தான் பணம் இல்ல. ஆனா நிலைச்சு நிக்கிறதுக்கு இந்த அதிகாரிங்க ஒத்து வர்றது இல்ல. புரியுதுங்களா? உங்களுடைய பேரு, உங்களுடைய அமைப்பு, உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. எம் எஸ் கருணாகரன் என் பேருங்க. நான் எக்ஸ் முனிசிபல் சேர்மன் புத்தூர்ல. கான்டாக்ட் நம்பர் 9440 41 9615.